அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து ஒரு சின்ன பாடம் தான், இலக்கணம். அதாவது இலக்கணம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு வந்து ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்கு: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த ஐந்து இலக்கணம் எழுத்து அப்படின்றது எழுத்துக்களுடைய பிறப்பு, எழுத்துக்களுடைய உச்சரிப்புகளை சொல்கின்ற ஒரு இலக்கணம். சொல், சொல்லினுடைய சொல் நம்மளுடைய வழக்கில் எப்படியெல்லாம் சொற்கள் இருந்தது, அது என்ன மாதிரியான சொற்கள்லாம் இப்போ இருக்கு அப்படின்றத சொல்கின்ற ஒரு இலக்கணம். பொருள், பொருள் அதிகாரம் சொல்லும் பொழுது அதை வந்து அகம் இலக்கியம், புற இலக்கியம் அப்படின்னு சொல்லி அகம்புறம் சொல்லி ரெண்டு தான் பிரிப்பாங்க. அகம் அக இலக்கியம் வந்து உள்ளம் சார்ந்து, பொருள் இலக்கியம் வந்து வெளிப்புறம், அதாவது வீரம் இந்த மாதிரி சொல்லும். யாப்பு அப்படின்றது செயலுக்கு கட்டுப்படுக்கின்ற ஒரு கட்டுதல் அப்படின்னு சொல்கின்ற ஒரு இலக்கணம். அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவது செயலுக்கு அழகு சேர்க்கப்படுகின்ற ஒரு இலக்கணம். இப்படி ஐந்து வகையான இலக்கண நூல்கள் நமக்கு இருக்கு, தமிழுக்கு வளர்ச்சி இருக்கின்ற ஒரு இலக்கண நூல்களாக இருக்கு. ஆனால் எல்லாத்தையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு கட்டுக்கோப்பு எல்லாத்தையுமே ஒன்றாக சொல்லக்கூடாது. மனிதர்கள், மனிதன், விலங்கு, விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடாங்க. அதற்கான திணைகளை நாம் என்ன பண்ணியிருக்காங்க, இலக்கண நூலார்கள் வகுத்திருக்கிறாங்க. அப்படி திணைகளை வகுக்கும் பொழுது அதனுடைய பால் அடிப்படையில் வகுத்திருக்கிறாங்க. பால் சொல்லும் பொழுது அது விலங்குகள் ஒரு வகையானதா இல்லை பல வகையானதா, ஆண்கள் ஆண் மட்டுமா இல்லை பெண் மட்டுமா, ஆண்கள் பெண்கள் சேர்ந்தவர்களா இல்லை ஆண்கள் மட்டும் சேர்ந்தவர்களா இல்லை பெண்கள் மட்டும் சேர்ந்தவர்களா இப்படின்னு சொல்லி பகுத்து வச்சிருக்காங்க. அதுக்குன்னு சில சொற்களை பகுத்து வச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்ன முதல்ல திணைன்னு சொல்லும் பொழுது இலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திணை அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு திணை, ஒன்று உயர் திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திணை உயர் திணையில யார் யார் வருவாங்க அப்படின்னா தேவர், மாந்தர், நாயர், அதாவது பகுத்தறியும் சிந்தனை உடையவர்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள், அதாவது உயர்திணை. உயர்திணை என்பனால் மக்கள் சுட்டை அப்படின்னு சொல்லி ஒரு நூற்பாடு. அதே மாதிரி அக்னிநிலை, அக்னிநிலை யார் யார் வருவாங்க அப்படின்னா விலங்குகள், தோட்டம், அதாவது உயிரற்ற பொருட்கள், இதெல்லாமே இந்த அக்னிநிலையில் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த சின்ன கட்டி வச்சுக்கலாம், இந்த சாக்லேட்ஸ் சொல்கிறேன், இது வந்து ஒரு அக்னிநிலை. மேசை அக்னிநிலை, வீடு அக்னிநிலை, இந்த மாதிரியான உயிரற்ற பொருட்கள் எல்லாமே என்னது அப்படின்னா அக்னிநிலை. இப்போ பால் திணையினுடைய உட்பிரிவு தான் என்னது அப்படின்னா பால். பால் அப்படின்னா என்ன அப்படின்னா பகுப்பு. இந்த பால் வந்து மொத்தம் ஐந்து வகையாக என்ன பண்றாங்க, பகுக்கிறாங்க. ஒண்ணு ஆண்பால், ரெண்டு பெண்பால், மூணு வளர்பால், நாலு உடன்பால், ஐந்து பழவின்பால். இப்போ ஆண்பால் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆணை மட்டும் குறிப்பது, ஒரு ஆண் மட்டும்தான், அவன் உண்டான், அவன் ஆண், அங்க ஆண், அவன் அவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது ஆண்பால். பெண்பால் பெண்ணை மட்டும் குறிக்கிறது, ஏன்னா ஒரு ஆள் தான், இங்கே வந்து ரெண்டாள் கிடையாது, இங்கே ரெண்டாள் கிடையாது, ஒரே ஆள் தான். பெண்பால் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள், அவள் வந்தாள், அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பெண், அந்த ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கின்ற ஒரு சொல்ல சொல்லும் பொழுது அது பெண்பாலாக இருக்கிறது. பலர்பால் அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் பெண்கள் சேர்ந்தும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஆண்கள் மட்டும் இருக்கலாம், இல்ல பெண்கள் மட்டும் தனியாக இருக்கலாம், அவர்கள் வந்தார்கள் இப்படின்னு நாம பலர்பால், பல பல பேரை சேர்ந்து சொல்லுகிறது அது வந்து பலர்பால். இப்போ ஒன்றன்பால், இது வந்து அக்னிநிலை. ஒன்றன்பால் சொல்லும் பொழுது அது, அதாவது ஒரே ஒரு உயிரினத்தை மட்டும் சொல்லுது. இப்போ ஆடு, ஆடுன்னு சொல்லுவாங்க அது வருது, மாடுன்னு சொன்னா மாடு வந்தது, வந்தது வந்தது அப்படிங்கிறாங்க அது அப்படின்னு பாத்தீங்களா அது. ஸோ ஒன்றன்பால், மாடு வந்தது, மாடுகள் அவைகள் வந்ததுன்னு சொல்லும் பொழுது அது என்ன, அது பழமின் பாலமாகும். மாடுகள் கூட்டமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட விலங்குகளை சொல்லும் பொழுது அது என்ன என்ன பாலாக மாறுது அப்படின்னா பழமின் பாலாக மாறுகிறது. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் நினைக்கிறேன், அதாவது இலக்கணத்தில் நம்ம பார்த்தது பால். இந்த பாலினுடைய உட்பிரிவு என்ன அப்படின்னா திணையினுடைய உட்பிரிவு தான் பால். இந்த திணை எத்தனை, உயர்திணை, நக்கிரிணை.
உயர்நிலை தேவர் மாதர் நரகு அக்னில கிரகங்கள் தோட்டம் நீரற்ற பொருட்கள் எல்லாமே வரும்னு சொன்னேன். சரி, பால் பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பல பெண்பால் வரும். ஆண்பால் வந்து அவன் வருவாள், பெண்பால் வந்து அவள், பலர்பால அவர்கள், ஒன்றன்பால அது, பல பெண்பால அவை. இதுதான் இன்னைக்கு பார்க்கின்ற பாடம். இந்த பாடத்தை நம்முடைய பாடல் வழியில எப்படி சொல்றாங்கன்றத பார்க்கலாம். இலக்கணம் பால். தினையின் உட்பிரிவே பால் ஆகும். பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்பது பொருள். பால் ஐந்து வகைப்படும். அது முதல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயர்திணை. உயர்திணையில் யார் யாரெல்லாம் எந்தெந்த பால்லாம் அடங்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும், அவன் என்ற பெயரில் சுற்றப்படும். ரெண்டாவது ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் எனப்படும், அவள் என்ற பெயரில் சுட்டப்படும். மூணு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும், அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படும். ஆக மொத்தத்தில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது மூணுமே உயர்திணையில் அடங்கும். அடுத்து அக்ரிணை நாலு. அக்னியில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பதன் பால் ஆகும், அது என்ற பெயரில் சுட்டப்படும். அஞ்சாவது அக்னியில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் அவை இருந்தால் அவை பலவின் பால் ஆகும், அவை என்ற பெயரில் சுட்டப்படும். அக்னியில ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அடங்கும் என்பதை இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பால் எத்தனை அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், திணை ரெண்டு, உயர்திணை அக்ரிணை. Thank you.